நமோ நாராயணாய ஆண்டாள் திருவடிகளேயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த முப்பது பாசுரங்களான திருப்பாவையை பாடி பரவசத்துடன் நாம் அனுபவிக்க ஒரு உன்னதமான ஒரு காலம் இது இனிவரும் நாட்களில் ஆண்டாள் செய்த இந்த முப்பது பாசுரங்களையும் ஒரு சிறிய எளிமையான ஒரு விளக்கம் தர முற்பட்டுள்ளேன் குற்றம் குறையிருப்பின் பொறுத்தருள வேண்டுகிறேன் வாய்ப்பினை அளித்த ரயன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் சண்முகா தியேட்டர்ஸ் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆச்சாரியர்களில் கொண்டார் அவர்கள் சூடிக்கொடுத்த கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் என்ன அருமையாக அந்த கண்ணனை அந்த நாராயணனை துதித்தெழுந்தார் என்று ஒரு அற்புதமான ஒரு பாடல் மூலம் விளக்குகின்றார் அதை தனியன் என்று சொல்வார்கள் அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் கொடுத்தாளை சொல்லு ஸ்ரீ மணவாள மாமனிகள் ஆண்டாளின் பெருமையைப் பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து நாம் இந்த ஒரு முப்பது நாட்களிலேயும் அந்த அருமையான தெய்வீகமான இந்த பாசுரங்களை நாம் சேவிக்க வேண்டும் இதில் என்ன ஒரு விசேஷம் எனக்கு தெரிஞ்சது ஆண்டாள் ஆண்டாளவர்கள் நல்ல செய்கையையும் நல்ல சிந்தனையையும் நல்ல எண்ணங்களையும் ஊட்டுவிக்கக்கூடிய வகையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று அழகாக எளிமையான நடையிலே நமக்கு விவரித்திருப்பார்கள் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் அதாவது மார்கழி மாசம் இது உன்னதமான ஒரு காலம் இந்த உன்னதமான மார்கழி மாதத்திலே மதி நிறைந்து இருக்கின்றது இந்த பொழுதிலே செல்வச் சிறுமீர்கள் நீங்கள்லாம் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே நீங்க வந்து கண்ணனை துதிப்பாட வேண்டாமா யார் அந்த கண்ணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகான விழிகளையுடைய யசோதையினுடைய இளம் சிங்கம் சரி அது மட்டுமா அதாவது தீயவர்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேலேந்திய நந்தகோபனுடைய குமரன் அந்த கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் நம்மை காக்க நமக்கு பறை தருவான் நமது பாவங்களை போக்கி நமக்கு புண்ணியம் செய்விக்க அவன் வருவான் அதனால இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் இந்த பாவை நோன்பு நோக்கின்ற காலத்திலே அவனை போற்றி புகழ வேண்டும் அப்படி நாம் செய்வோம் என்றால் அதாவது அப்படி நம்ம புகழ எம்பாவாய் உலகத்தில் உள்ள அனைவர்களும் நம்மை புகழ்வார்கள் என்னது செய்யணும் தெய்வீகத்துல இந்த ஆன்மீகத்துல ஈடுபட்டு நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் தீயவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு இனிவரும் பாசுரங்களிலே நிறைய தத்துவத்தை விளக்கி இருக்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் நம்ம ஒவ்வொன்றாக சந்திக்க இருக்கிறோம் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்